எந்தருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுலே சொன்னீங்க மல்லுக்கிட்ட வந்திருக்காரு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு மேடை, இந்த மாதிரி ஒரு போடியம், பத்திரிகை சந்திப்பு எனக்கு ஒரு 9 மாதம் ஆச்சு. ஒரு 9 மாதமாக நான் வந்துட்டு ப்ரெஸ் மீட்லேயும் சரி, ஏன்னா நான் படங்கள் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்ஸ் to 10 மந்த்ஸ் பெரிய பிரேக் விழுந்தது என் கெரியரில். அது சம்டைம் எனக்கு நான் எடுத்துக்கிட்ட பிரேக்னு சொல்லலாம். படங்கள் அமைஞ்சது, பட் சரியான சில படங்கள் அமையாதனால எனக்கு நான் எடுத்துக்கிட்ட பிரேக் தான் அந்த 9 மந்த்ஸ். சரி, எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் எனக்கு இந்த என்னோட விளையாட்டு படம் வந்தது. கதையை வந்து அருண் கிருஷ்ணசாமி கிட்டே வந்து சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த களம் ரொம்ப புதுசாக இருந்தது. ஹார்ஸ் ரேசிங், ஹார்ஸ் கேம்பிளிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் நானும் கிட்டத்தட்ட 14 வருடங்கள் முடிச்சிருக்கேன். 15th இயர் இந்த 2017 எடுத்து வைக்கிறேங்கும்போது இவ்வளோ வருஷம் ஃபாலோ பண்ணதில் சூதாட்டத்தை பற்றி நிறைய கதைகள் வந்திருக்கு. இதெல்லாம் குதிரையை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் வந்திருக்கு பட்டும் படாமல். பட் கம்ப்ளீட்டாக இதையே ஒரு பேக் ட்ராப்பாக வச்சு ஒரு ஃபிலிம், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்ததில்லை. ஸோ இந்த படம் நம்மளோட கெரியருக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட திருப்பி இந்த விட்ட கேப்பை நம்ம கரெக்டாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த என்னோட விளையாடு பயணம் எனக்கு தொடர்ந்தது. ஸோ இப்போ உள்ள சினிமா நிலைமையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட லாங்கிவிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 நாள் தான் இருக்குது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா பயங்கர ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறதுல ஒரு படத்தை ரொம்ப கிளாரிட்டியாக எடுத்து ரிலீஸ் பண்ணணும். அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சஸ்டைனிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் தான் இருக்குது. ஸோ பண்ணுற படம் கரெக்டாக ரிலீஸ் ஆகணும், கரெக்டான டேட்டில் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஆடியன்ஸை பிடிக்கணும். அதுக்கப்புறம் அது அட்லீஸ்ட் ஒரு 2 வாரம் ஒன்றா தான் வந்துட்டு வர்த்தக ரீதியாகவும் அந்த படம் வந்துட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச என்னோட விளையாடு இந்த விட்ட கேப்பை கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய கெரியரில் நல்ல ஒரு படமாக அமையும், தரமான ஒரு படமாக அமையும். அதோடய வீரியம் என்னங்கிறது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நம்ம மேடையில் பேசிடலாம், பட் ஆடியன்ஸ் தான் அதை டிசைட் பண்ணணும். பட் ஆனால் நல்ல படம் பண்ணியிருக்கான், ஒரு நீட்டான க்ளீன் த்ரில்லர் அப்படிங்கிறதுக்கான டோட்டல் கமர்ஷியல் பேக்கேஜ் தான் என்னோட விளையாடு. அருண் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜென்ரலாக இப்போது ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி அவருக்கு டெஃபினட்டாக இருக்காங்க. இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவரை மொத்தமாக நம்பி வந்துட்டு ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, இயக்குனராகவும் இந்த படத்துக்கு வந்துட்டு அது பிரதராகவும் சரி, அவங்க ஃப்ரெண்ட், அவங்க ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் மாதிரியே இருக்காது. ஏன்னா எனக்கு இனிஷியலாக அந்த பயம் இருந்தது. ஏன்னா அந்த கதை சொல்லும்போது வந்துட்டு எப்படி அதை எடுக்க போகிறாரு, என்ன ஏதுன்னு. ஏன்னா நிறைய படங்கள் நம்ம டைரக்டர்ஸ் மட்டும் இந்த கதை சொல்கிறாங்க, பட் அவர் எக்ஸிக்யூஷன் பார்த்திங்கன்னா தப்பாகிடுது. எனக்கு அந்த அனுபவங்கள் இருந்திருக்கு, அதனால் சில தோல்வி படங்களும் வந்திருக்கு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பயம் எனக்கு ஃபஸ்ட் காப்பி பார்க்குற வரைக்கும் தான் இருந்தது. ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு நான் வெளியில் வரும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். ஏன்னா படத்தோட பெரிய பலமே திரைக்கதை. ஒவ்வொரு நூல் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ஒன்றத்தை பேஸ் பண்ணி போகும். ஸோ அது ரொம்ப கரெக்டாக கிளாரிட்டியாக பண்ணியிருந்தார். ரெண்டாவது ஒரு பாசிட்டிவான சைன் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் இல்லைனா செகண்ட் கட் பண்ணிவிட்டு படத்தோட எடிட்டர் வந்துட்டு அவர் கோபியை ஃபோன் பண்ணி சொன்னது என்னென்னா, எனக்கு தனி ஒருவன் மாதிரியே திரைக்கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல, ரொம்ப பேக்டாக இருக்குது ஃபிலிம். ஸோ அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஏன்னா இப்போ உள்ள சினிமாவில் வந்துட்டு லாஜிக்கும் மீறி வந்துட்டு ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கொடுக்குற 120 ரூபாய்க்கு ஐ திங்க் ஆடியன்ஸ் அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஐ திங்க் அருண் ஹஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். எனக்கு என்றைக்குமே ஆக்சுவலாக மல்டி ஸ்டாரிங் எனக்கு என்றைக்குமே ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருந்தது இல்லை. ரைட் ஃப்ரம் செல்லமேலேருந்தே ஆரம்பித்து நான் விஷால் கூட நடித்தேன். அதுக்கப்புறம் வெயில் பார்த்தீங்கன்னா பசுபதி சாரோட நடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வானம் சிம்போட நடிச்சிருப்பேன், பட்டியல் ஆர்யாவோட. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு என்றைக்குமே வந்துட்டு மல்டி ஸ்டாரிங் எனக்கு ஒரு பெரிய ஒரு இதாகவே தெரிஞ்சது இல்லை. இந்த கதை சொன்னால் நான் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இன்னொரு கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தான் ஒரு கதிர்ங்கிற ஒரு அப்கமிங் ஹீரோ பண்ணுறாரு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு மல்டி ஸ்டாரிங் என்றைக்குமே வந்துட்டு எனக்கு இன்ஃபேக்ட் அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஒரு படத்தோட பாரத்தை நான் மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் இன்னொரு ஹீரோவும் எடுத்துகிட்டு போகும்போது வந்துட்டு இட் மேக்ஸ் திங்ஸ் ஈஸி ஃபார் மீ. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் வந்துட்டு கதிருக்கும் ஒரு நல்ல படமாக அமையும். ஏன்னா பிகாஸ் ப்ரீவியஸாக அவர் பண்ண 2 படங்களுமே 3 படங்களுமே நல்ல படங்களாக இருந்திருக்கு. ஸோ அவரோட கெரியருக்கு இதுவும் ஒரு நல்ல படமாக அமையும். ப்ளஸ் நல்ல தமிழ் பேச தெரிஞ்ச 2 ஹீரோயின்ஸ் ரொம்ப ரேர் நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்குறது. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா ஒரு படத்துக்கு நம்பர் ஆஃப் டேஸ் இவ்வளோதான் பட்ஜெட்டுங்கும் போது ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து எல்லாருமே ரொம்ப கிளாரிட்டியாக கோஆப்ரேட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை அந்த பட்ஜெட்டில் அந்த டைமில் முடிக்க முடியும். ஸோ ஐ திங்க் சாந்தினி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா ரொம்ப தமிழும் பேசினாங்க, மற்றபடி வந்துட்டு ஒரு ஃபிலிமுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. சஞ்சிதா செட்டி அதே மாதிரியே வந்துட்டு அவங்க கெரியரில் 2 படத்துக்கு அப்புறம் இது அவங்களுக்கு ஒரு நல்ல படமாக அமையும். ஸோ ஓவராலாக
எங்கள் கெரியரில் இந்த ஃபிலிம் வந்து இந்த ஃபிப்ரவரி ரிலீஸ் ஆக போகுது. டேட் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். 17th or 24th ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது படத்துக்கு, பிகாஸ் ஆஃப் அதர் ஃபிலிம் ரிலீஸஸ். பட் கண்டிப்பாக ஃபிப்ரவரியில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங்கான, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஒரு ஹாஸ்ட் பேஸ்ட் ஒரு கேம்பிளிங் ஃபிலிமாக அந்த படம் இருக்கும். படத்தில் ஒரு சின்ன மெசேஜும் இருக்கும். என்னென்னா, சூதாடுறதுங்கிறது ஆக்சுவலாகவே தப்பு தான். ஹார்ஸ் கேம்பிளிங்கிற ஒரு விஷயம் இப்போ மெட்ராஸில் லீகலாக இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் சில விஷயங்கள்லாம் மைசூரில் போயிட்டு மைசூர் ரேஸ் கோர்ஸில் ஷூட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இருந்தது. பட் என்ன மெசேஜ் அப்படின்னா, சூதாடுற எல்லாருக்குமே வந்துட்டு சூதாடுறாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி க்ளோஸஸ்ட் சர்க்கிள் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சூதாடாதீங்க. ஏன்னா அது ஒருத்தனோட வாழ்க்கையில் வந்து ஏற்றியும் விடும் இறக்கியும் விடுங்கிற ஒரு சின்ன ஒரு சர்க்குலர் மெசேஜும் இருக்கும் ஃபிலிமில். ஸோ கண்டிப்பாக இது பத்திரிகை நண்பர்கள், எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா நான் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் நான் வரேன். அண்டு 14 வருஷமாக என்னை வந்துட்டு பத்திரிகை நண்பர்கள் அரவணைச்சு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்துக்கு உங்களோட பேர் ஆதரவு வேணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.